வலம் IAS அகாடமி தர்மபுரி. அடுத்த செய்யுள் நமக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா பாஞ்சை வளம். பாஞ்சை வளத்தை பற்றி தான் இந்த செய்யுள்ள பேசியிருப்பாங்க. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா நான் வானமாமலை அப்படின்றவங்க தான் இதனுடைய ஆசிரியர். அதாவது நான் வானமாமலை அவர்கள் தொகுத்த வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படின்ற அந்த நூலிருந்து தான் நமக்கு இந்த ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பாஞ்சை வளம் அப்படின்ற இந்த செய்யுளில் நமக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன எதை பேஸ் பண்ணி இந்த ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாறு பற்றி பேசியிருக்கோம். அடுத்ததாக பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்கள். இப்போ அந்த செயலினுடைய பாடல் வரிகள் பார்க்கலாம். சுத்த வீர சூரன் கட்டபொம்மதுரை துழங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடல் வரிகள் வந்து இந்த ஒரு பாடலில் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக இதில் வந்துட்டு இந்த பாடல் பொருளில் முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக நான் பார்த்த ஒரு கேள்விகளை வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். கட்டபொம்மன் பற்றி என்ன வரலாறு இங்கே பேசியிருக்காங்க, அதே போல் பாஞ்சாலங்குறிச்சியினுடைய வளங்களை பற்றியும் பேசியிருக்காங்க. அப்போ கட்டபொம்மனுக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா கட்டபொம்மன் அவர்கள் ஆட்சி செய்த இடம்தான் பாஞ்சாலங்குறிச்சி. அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கக்கூடிய வளங்களை பற்றி தான் இந்த பாடலையும் பேசியிருப்பாங்க. அதே போல் கட்டபொம்மன் அவர்களுடைய வரலாறு பற்றியும் பேசியிருப்பாங்க. அடுத்ததாக இந்த பாடல் பொருளில் இருக்கும் யானைகளை வந்துட்டு கட்டி வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் வந்து கூடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். குதிரைகளை கட்டி வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் கொட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பாடலில் திருவாக்கு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களாக யாரை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா சக்கமாதேவி அவர்களை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்ததான் இந்த பாடல் வரிகள் மட்டும் இல்லாமல் பாடல் பொருளையும் கவனமாக பாருங்கள். பாடல் பொருளில் நமக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த பாடல் பொருளை கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு உரைநடை பகுதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.